வரேன். பொழுது விடிஞ்சதுமே உனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருமே. பாட்டி என்ன கல்யாணி? பாட்டி நில்லு, நில்லு சொல்றல. அடிக்கிறாங்க பாட்டி. பாட்டி மார்க்கல எதுக்குடா அழற? உடம்பு பூரா கொழுப்பு, ஸ்கூல் விட்டு வா உன்னை வச்சுக்கிறேன். குடுடி, என் பேத்தி கொண்டு கொழுப்புல உனக்கு தான் கொழுப்பு இல்லம்மா. 8:30 மணி வரைக்கும் தூங்குறா, இப்ப ஆட்டோ வந்தா தெரியும். காத்துக்கிட்டு இருக்கட்டி, இப்போ அவ வருவா. சரி சரி, நீ அழாதம்மா. என்னம்மா அழுதுட்டு இருக்க, ஸ்கூல் போக பயமா? என் பேத்தி ஒண்ணு அழமாட்டா, அவ அழாம ஸ்கூலுக்கு போவ இல்ல மச்சலா? சூரியன் சார் இல்லீங்களா? இல்ல, கச்சேரிக்கு போயிருக்கா. பாபு ஒரு சின்ன ஹெல்ப், திரும்பி வரும்போது இந்த வாட்டர் பாட்டிலையும் டிஃபன் பாக்ஸும் தந்து போயிட்டு வடிச்சலாம். அழக்கூடாது, வாங்க போலாம். பாட்டி டாடா டாடா. இந்த கலாலயத்தோட 50வது வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெஸ்டிவல் விழாவும் ஒன்னா நடக்கிற இந்த நல்ல நேரத்துல ஓல்டு ஸ்டூடெண்டான என்ன தேர்ந்தெடுத்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் பண்ணி இப்படி ஒரு கச்சேரி நடத்த ஏற்பாடு பண்ண அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஹலோ சார், அதுக்குள்ள போயிட்டா எப்படி? கச்சேரி சூப்பரா இருந்தது, நாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். ஆனா அது மட்டும் பார்த்தாது, எங்களுக்கு ஒரு குத்து பாட்டு வேணும். பாட்டாலே மாற்றுவோம் பண்பாட்டு கல்லூரி, பாட்டு தனி பாட்டு அதை கேட்டு கேட்டு மாறி போச்சு ரூட்டு புது ரூட்டு. படிப்பாலே மாற்றுவோம் பில் கேட்ஸ் நாட்டை போல, பாட்டு கலா பாட்டு அதை கேட்டு கேட்டு மாறி போச்சு ரூட்டு நம்ம ரூட்டு. கற்றுக்கொள்ளு சங்கீதமே, வெற்றி பெற்றால் சந்தோஷமே, யாராய் மாற தெரிஞ்சிக்கோடா நீ. எல்லாருக்கும் புரியும், பாட்டாலே மாற்றுவோம் பண்பாட்டு கல்லூரி, பாட்டு காந்தி பாட்டு அதை கேட்டு கேட்டு மாறி போச்சு ரூட்டு ஆ ரூட்டு. பாதை கிடைக்கும் தினம் தினம் நீ வெடித்திடு நீ தக்க திரும்பி தக்க சொன்னு. பாட்டாலே மாற்றுவோம் பண்பாட்டு கல்லூரி, பாட்டு காந்தி பாட்டு அதை கேட்டு கேட்டு மாறி போச்சு ரூட்டு புது ரூட்டு. படிப்பாலே மாற்றுவோம் பில் கேட்ஸ் நாட்டை போல, பாட்டு களம் பாட்டு அதை கேட்டு கேட்டு மாறி போச்சு ரூட்டு ஆ ரூட்டு. Thank you.
கம்ப்யூட்டர் சாட்டிங்கில் பச்சோந்தி லவ் எல்லாம் மாறிடும். செல்போனும் நியூ பைக்கும் கையில் வேண்டும். எஸ்எம்எஸ் பில் கட்ட காசு வேணும். பாடத்திலே விட்டடிக்கும் திறமை வேண்டும். தகுதிமி தகஜுனு பாட்டாலே மாற்றுவோம் பண்பாட்டு கல்லூரி. பாட்டு அதி பாட்டு அதை கேட்டு கேட்டு மாறி போச்சு ரூட்டு புது ரூட்டு. படிப்பாலே மாற்றுவோம் பில்கேட்ஸ் நாட்டு போல. பாட்டு களம் பாட்டு அதை கேட்டு கேட்டு மாறி போச்சு ரூட்டு ஆ ரூட்டு. கற்றுக்கொள்ளு சங்கீதமே, வெற்றி பெற்றால் சந்தோஷமே. யாராய் மாற தெரிஞ்சுக்கோடாணி. பாட்டாலே மாற்றுவோம் பண்பாட்டு கல்லூரி. பாட்டு கனி பாட்டு அதை கேட்டு கேட்டு மாறி போச்சு ரூட்டு புது ரூட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லடா, அடி பின்னி எடுத்துட்டேன். எனக்கு என் காலேஜ் டேஸ் ஞாபகம் வந்ததுன்னா பார்த்துக்கியே. சரி, எனக்கு ஒன்று மட்டும் புரியல, உன்னை யாரை இங்கே ஜாயின் பண்ணது? என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்ட? நான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணது இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறது தானே? ஆமாம். டே, கொஞ்சம் நாளாக இருந்தாலும் நான் இந்த காலேஜுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு செக்ரட்டரி. அதனால தான் இந்த காலேஜ் உருப்படாமல் இருக்கு. அப்போ பிடிச்ச ஏழ்ற இன்னும் என் பின்னாடியே நடந்துட்டுருக்கு. உனக்கு இவ்வளோ யாருன்னு தெரியலையா? ஏய், நம்ம பழைய ஆப்போசிட்டிடா. அந்த பேசியா? அவளே தான். ஏண்டா இவ்வளவு கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு பிரச்சனையாச்சு, அதெல்லாம் மறந்துட்டியா நீ? ஹே, நல்ல ஞாபகம் இருக்குடா, கமிஷனரோட பொண்ணு சுனிதா. அவளே தான், 2 வருஷம் லாக்அப்ல போட்டு அடி பின்னி எடுத்துட்டாங்க. இருந்தாலும் இவர் தான் கல்யாணம் பண்ணி பண்ணு என்ன கட்டிக்கிட்டா. எனக்கு பார்த்த உடனே டக்குன்னு யாரும் தெரியல, சாரி. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல. சரி, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காரு? யாரு? ஏய், அதான்டா நம்ம அடிமை சங்கிலி ரமேஷ். அவனோட 6 இயர் நண்பனாச்சே நீ. அவன் ஊரை விட்டே வரமாட்டேங்கிறான்டா. இடையில இடையில வந்துட்டு போன்னு சொல்லியிருக்கேன். சரி, உங்க வைஃப் வரலையா? வந்திருக்காளே. வீட்டு வந்திருக்கியா? டேய், இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடா. ஏய், அதான் நீ அவளை மீட் பண்ணிட்டே. மீட் பண்ணிட்டனா? எப்போ, எங்க? அதான்டா என் கச்சேரியை கேட்டல. அப்போ எனக்கு எல்லாமே என் சங்கீதம்தான். தேங்க்யூ. குரியன், நான் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? கிருஷ்ணன் தானே? அதே தான். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கேன் நீ. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம், அப்போதான் நீ இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. ஏதாவது விசேஷங்களா? விசேஷந்தான். அந்த விசேஷத்தை நாங்கள் பிரமாதமாக கொண்டாடணும்னு இருக்கோம், நீங்களும் அவசியம் கலந்துக்கணும். என்ன? இந்த ஃபங்க்ஷன் சங்கீத உற்சவத்துக்காக. அதில் உங்கள் கச்சேரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதுவும் இசை மேதை ஜேசுதாஸ் கூட. ஜேசுதாஸ் கூடயா? என்ன சொல்றீங்க நீங்க? என்னால இதை நம்பவே முடியல. நம்பித்தான் ஆகணும், இதெல்லாம் கடவுளுடைய அருள்னால நடக்குதுப்பா. ஏசுதா சார் இதுக்கு ஒத்துக்கிட்டாரா? என்ன ஒத்துக்கிட்டது மட்டும் இல்ல, உங்க அப்பா பேர் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நாங்க கண்டக்ட் பண்ணோம். உங்க அப்பாவும் ஜேசுதாஸும் நடத்த வேண்டியது. கச்சேரிக்கு வர நேரத்துல தான் உங்க அப்பா தவறிட்டாரு. ஆனால் இப்போ அதே பாக்கியம் அப்பாவோட பேரை காப்பாற்றிட்டு இருக்கிற பையனுக்கு கிடைச்சிருக்கு. இதை வரப்பிரசாதம்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்ல முடியும், சொல்லு. உண்மைதான், இப்படி ஒரு மகா பாக்கியம் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு? எப்போ ப்ரோக்ராம்? 6 மாதம் 28ஆம் தேதி. ரொம்ப சந்தோஷம். நந்தன் எங்கே போனா? என்ன என்ன தலைக்கு தேய்க்கிற? சாதாரண தேங்காய் எண்ணெய் தான். பாத்தியா, அதனால தான் உன் தலை ஃபுல்லா பேனா இருக்கு. நீ பேசாம மூலிகை எண்ணெயை தேய், அது தேய்ச்சனா உனக்கு முடி நல்லா வளரும். உன் கூட கொஞ்ச நேரம் கூட பேச விட மாட்டேங்கிறாங்க, ஒரே போறாம. டான்ஸ் எல்லாம் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன, சரி கிளம்பு. ஏய், என் ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல, மாப்பிள்ளை பார்க்கும் போது முதல்ல என்கிட்ட சொல்லு.
போற போக்க பார்த்தா எனக்கு ஐடியா மணி பட்டம் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க போல இருக்க. பரவாயில்ல, கொடுத்தா வாங்கிப்போம். அதோ வந்துட்டேன். திசை தரகிடதே, என்னோட கச்சேரி புக் பண்ண வந்திருக்காங்க. என்ன பண்றது கிருஷ்ணா நீ பேகனே பாரோ, கிருஷ்ணா நீ என்ன பாட்டு பாடுறாங்க காணமே. அடுத்த மாசம் ஒரே ஒரு கச்சேரி இருக்கு, 28th என்னமா அதுக்குள்ள தூங்கிட்டீங்க? இல்லப்பா, எல்லாரும் டிவி பாத்துக்கிட்டு இருந்தோம். அண்ணே குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இந்தாங்கம்மா, இதுல எல்லா காய்கறியும் இருக்கு. அப்படியே மல்லித்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், எல்லா தூளும் இருக்கு. விலைவாசி ஏறி போச்சுமா. 40 ரூபாய் பருப்பு இப்ப 45 ரூபாய், 45 ரூபாய் கடலை இப்ப 50 ரூபாய் ஆயிடுச்சு. அதெல்லாம் விடுங்க. பவுடரு மையெல்லாம் என்ன விலை விக்குது தெரியுமா? ஆமா, மையெல்லாம் நான் தான் வாங்கி பூசிக்கிறேன். சும்மா சும்மா என்ன கிண்டல் பண்ணாதீங்க. ஆமா, கச்சேரி எப்படி இருக்கு? சூப்பரா நடந்தது. எல்லாரும் வாட்சத கேட்டு பெருமைப்பட்டாங்க. அங்க இருந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் என்னையே பார்த்தாங்க. இவன் கேவலமா வச்சா பார்க்க மறுக்க மாட்டாங்களா? அப்படினா நான் சரியா வாசிக்கலன்னு சொல்றீங்களா? நீங்க போய் சொல்றீங்க. அம்மா உங்களுக்கே தெரியும், நான் ஒரு ஹனுமான் மாதிரி. என் நெஞ்ச கிழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க, அதுக்குள்ள இவர் தான் உட்கார்ந்துருப்பாரு. ஆனா இவர் என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ஏண்டா இவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க? அவன் நடிக்கிறாமா? ஆமா, நான் நடிக்கிறத நீங்க பாத்தீங்க. சூர்யனா, அப்ப நான் டேய் இந்தா இத அவன்கிட்ட கொடுத்தனுப்பு. சரி, அப்படியே நானும் கிளம்புறேன். ஏண்டா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பாம என்ன பண்றது? டேய், நீ நைட் இங்கே சாப்பிட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்க வேண்டியதானே? அடக்கடவுளே, நைட்டு பூரா நான் தனியா வா. யாராவது ஏதாவது பண்ணிட்டா? போன தடவை ப்ரோக்ராம் முடிஞ்சப்ப அவன் கூட தான் நான் போனேன். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு, நான் அவன் கூடயே போறேன். சரி, நான் அவன் கூட போட்டுமா இல்ல இங்கேயே இருக்கட்டுமா? போடா. சரி, நாளை காலையில பாக்கும்போது மூஞ்சி உம்முன வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். தாதை தித்தி தேய், 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 தாதை தித்தி. என்ன மேலேயே பாத்துக்கிட்டு இருக்க? மேலதான் அணில் இருக்க? இல்ல, தாதை தித்தி தேய், தாதை தித்தி தேய், ஐ தாதை தித்தி தேய். ஆஹா, புயல் வருது. ஆஹா, ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. என்ன ஆச்சு? ஆமா, அனுபவம் எப்ப கொண்டு போனாங்க? காலையில கடத்தோருக்கு போனதும் போலீஸ் வந்துட்டாங்க. அப்ப இந்த நேரத்துக்கு அடிச்சு பிரிச்சு மேஞ்சிருப்பாங்கல்ல? ஐயோ, எத்தனை வாட்டி சொன்ன அவர்கிட்ட இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்கன்னு? வாங்கட்டும், நல்லா வாங்கட்டும், அப்பதான் அவருக்கு புத்தி வருமா? பாத்தீங்களா அவ சொன்னத? அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, இங்க ஏன் தூக்கல? நான் தொங்கிடுவேன். உத்தரம் தரச்சா கை விடுறா. டே, அது எதுன்னு பேசாம முதல்ல நடக்க வேண்டியது பாருடா. என்ன கொடுமமா இதெல்லாம்? சரி, நான் இதை பண்ண முடியுமா பாக்குறேன். வாங்க மாமா, டான்ஸ் சொல்லி கொடுங்க. டான்ஸ் இல்ல, கேம்ஸ் இல்ல, போங்க. உங்களுக்கு தெரியாதா, இந்த மாதிரி கேஸ்ல ஜாமீன் கூட கிடைக்காது. எவ்வளவு பெரிய பொறுக்கித்தனம் தெரியுமா சார் இது? கோடிகளை கொட்டி ஒவ்வொருத்தனும் படம் பண்ணிட்டு இருக்கான். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாயங்கள்லாம் டிவிடி போட்டு வித்துறானுங்க. இதனால எத்தனை பேரோட வாழ்க்கை நாசமா போயிருக்குன்னு சாருக்கு தெரியும். இது மட்டும் பத்தாதுன்னு XXX டிவிடி வேற. இந்த மாதிரி டிவிடிஸ் தான் சார் யங்ஸ்டர்ஸே கெடுக்குது. படிக்கிற பசங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து மொபைல் போன் வரைக்கும் இந்த மாதிரி படங்க தான் சார். உனக்கு எத்தனை பசங்கடா? சார் சத்தியமா சொல்றேன், எனக்கு குழந்தையே கிடையாது. என்கிட்ட எந்த குறையும் இல்லை, எல்லாம் அவகிட்ட தான். சாருக்கு எல்லாம் தெரியுமே. ஏய் மூராவையா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ண அடிக்கடியில் உனக்கு குழந்தை பிறக்க ஜாக்கிரதை. ம், பட வரங்கய்யா.
இனி அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல சார், அப்ப நாங்க கிளம்புறோம் பாருங்க. ஓகே, ஜி கே சார் வந்ததுனால தப்பிச்சாரு, இல்லைன்னா நல்லா வாங்கியிருப்பாரு. என்னையா, நாளைக்கு தமிழ்நாடே பந்த் ஆயிருக்கும், எங்களுக்கும் யூனியன் இருக்கு. யூனியன் யூனியனா யூனியன், அவங்கள ஓட விட்டு அடிச்சா சரியா இருக்கும். நீ என்ன கச்சேரிக்கு போறவன் தானே, நான் சொல்றேன்னு யாரும் தப்பா நினைக்கூடாது. உங்க அப்பா கலை கலைன்னு அலைஞ்சு என்னத்த சம்பாரிச்சாரு, இவ்வளவு நீட்டு மாலையும் பொன்னாடையும் தான். நான் அப்பவே உங்ககிட்ட கேட்டேன், கொஞ்சம் குத்து பாட்டா போட்டு கொடுங்கன்னு. கேட்டா தானே எவ்வளவு வருமானம் தெரியுமா அதுல. இந்த ஆள் ஒரு பேய்ப்பா, பண பேய். யாருக்கு இங்க வேணும் அந்த பணம்? யாருக்கு வேணும் பணமா? இவ்வளவு மேய்க்கிறதுக்கு யானையை கட்டி மேய்க்கலாம். கலர் கலரா புடவை, பியூட்டி பார்லரு, பெரிய பெரிய ஹோட்டலா தான் போய் திங்கிறா. உன்ன மாதிரி ஒரு பொம்பளைய கட்டிக்கிட்டதுக்கு நான் இந்த மாதிரி வேலையை தான் செஞ்சாங்க. பாருங்க, உடனே ஆரம்பிச்சிருவேன் சைரனா. எப்படி நான் சொன்ன ஐடியா அது? அண்ணி பசிக்குது, சாப்பாடு போடுங்க வாங்க. அம்மா நான் சொன்ன ஐடியா எப்படி யாருக்கும் பிடிக்கல போல இருக்கு. எனக்கு ஒரு யோசனை தோணுது. உனக்கா? உங்ககிட்ட பழான டிவிடிலாம் இருக்கா? என்ன மாதிரி? டிங் டிங்னு. டிங் டிங் இல்லடா, ப்ளூ ஃபிலிம் சிடி. அதைத்தான் நானும் சொன்னேன், உங்களுக்கு மண்டையில் முடியும் இல்லை மூளையும் இல்லை. இப்பெல்லாம் தமிழ் சினி ஃபீல்டில் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்கிறாங்க. டிங் டிங்கா? அதெல்லாம் இல்லை, குச்சிப்புடி. குச்சி ஐஸ் இல்லையா? குச்சிப்புடி. உங்களைத்தான் கேட்குறேன், இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருவாங்க, அந்த மாதிரி நேரத்தில் டான்ஸ் சொல்லி கொடுக்கறதானே எங்கள் பொழப்பே. டான்ஸ் சிடி ஏதாவது கிடச்சதுன்னா புதுசாக ஏதாவது ஸ்டெப்பை கற்றுக்கிட்டு பசங்களுக்கும் அதை சொல்லி கொடுப்பல்ல, அதனால தான் நான் கேட்குறேன். சொட்டை டிவிடி இருக்கா இல்லையா? அம்மா வேலை இல்லை, போலீஸ் எல்லாம் சரியா லாடம் கட்டலன்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை பாரு, குச்சி ஐசிய பிடிக்கிடுவாங்க. என்ன ஆடுற நீ? ஒழுங்கா ஆடு, அப்புறம் எனக்கு கோபம் வந்துடும். ஏன் நிறுத்தின மாஸ்டர்? ரொம்ப போர் அடிக்குது, வெஸ்டர்ன் டான்ஸ் மாஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, அதனால நிறுத்துங்க. எனக்கும் தான் போர் அடிக்குது, நான் என்ன திருப்பி அடிக்க முடியும்? போய் ரெஸ்ட் எடு. இந்த பலக சாமி கிட்ட கொண்டு போய் வை. முடிஞ்சதா மாஸ்டர்? ஆ, இன்னைக்கே கிளாஸ் முடிஞ்சது. வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன த்ரிஷாக்கா இப்படி அழைச்சு போயிட்டீங்க? மனசே சரியில்லை மாஸ்டர், பத்தாவது பரீட்சை வேற வருது, கணக்குக்கு அவளுக்கு சம்பந்தமே இல்ல. இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டானா என் பொண்ண ஃபர்ஸ்ட் குரூப்லயே நான் சேர்த்து விட்டுருவேன் மாஸ்டர். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க த்ரிஷாக்கா? இவன் மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணலனா என் புருஷ கல்ஃப்ல இருந்து வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு, நான் என்ன பண்றது மாஸ்டர்? த்ரிஷாக்கா உங்களுக்கு நான் இருக்கேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்ன மாஸ்டர் இது? கையை தோள்ல தோள் மேல கை போட்டிருக்கேன், கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அம்மா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவா. மஞ்ச குளிச்சு அள்ளி மூடிச்சு மெட்டி ஒழிக்க மெல்ல சிரிச்சு. என்னது நீச்சல் இப்படியா கத்து கொடுப்பாங்க? முதல்ல நீங்க கரையேறுங்க, குழந்தைய சுக்கி குளத்துக்குள்ள தொப்புன போடுங்க, அதுவா காலை கையை அடிச்சு அப்படியே மேல நீந்தி வந்துடும். இல்லைன்னா நீங்க கரையிலேயே நின்று கையிலேயே புடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். முதல்ல அத கையில புடிங்க, இப்ப தூக்கி போடுங்க. பொண்ணு மாதிரி கரையிலே உட்காந்து குளிக்காம தண்ணியில இறங்கி நல்லா குளிச்சு தொட. நீங்க சொன்னா தெரியல. குளிருது. ஐயோ இங்க உட்காந்துக்கோ, என்ன சுகமா இருக்கு. நீ வா. டேய் நீ படியில இருந்து இறங்கி நல்லா குளிடா. என்ன தண்ணியில முங்கி சாக சொல்றீங்களா? நான் தண்ணியில இறங்கி குளிச்சேன்னு தெரிஞ்சது எங்க அப்பா அடிப்பாரு. அம்மா ஐயோ, நல்ல வேளை யாரும் பார்க்கல. ஐயோ சோப் எங்க போச்சு? இதோ வந்துருச்சு. ஏயா உனக்கு அறிவு இல்ல, இங்க வந்து குளிக்கிற அங்க போய் குளிய. ரொம்ப ஓவரா இருக்குடா டேய், ஓசியில பாக்குறதுனா ஓடி வந்துருவேன். ஆனாலும் நீங்க ரொம்ப நல்லவர் சூரியன்னா. நீங்க தப்பான கண்ணோட்டத்துல பாக்கல, மத்தவங்க எல்லாம் தப்பு தப்பாவே பாக்குறாங்க. வீட்டுக்கு போய் குளிக்க வேண்டியதானே? வீட்டுல குளிக்கிறதா இருந்தா நைட்ல மட்டும் தான் குளிப்பேன். கல்யாணி எங்க போற? நீச்சல் கத்துக்கலையா? எனக்கு பயமா இருக்கு. என்னமா பயம்? தல சுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே. நல்ல மூச்சு அழுத்த விடுமா? அப்படியே திரும்பி உட்காரு. சரி அங்க போய் உட்காரு. ஹார்ட் பீட்ல ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த வயசுல சில குழந்தைங்களுக்கு வர ப்ராப்ளம் தான் இது, அவ்வளவுதான். ஒரு எக்கோ கார்டியோகிராம் செய்யணும், அதனால கோயம்புத்தூர் நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் நாராயணனை பாக்குறது நல்லது. அவர்கிட்ட நான் ரெஃபர் பண்றேன். ஓகே
ஓகே டாக்டர். நத்திங் டு ஒரி, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இதை நாங்கள் விஎஸ்டின்னு சொல்லுவோம், வென்டிகுலர் சப்டல் டிஃபெக்ட், ஹார்ட்டுக்குள்ளே கிரியேட் ஆகிற ஒரு சின்ன ஓட்டை. சிலருக்கு அதை சர்ஜரி பண்ணணும், ஆனால் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அதை மெடிசன்லேயே சரி பண்ணிடலாம். ஓ, குழந்தையுடைய வளர்ச்சியை பொறுத்து அது கிராஜுவலாக செட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர். எனக்கு இப்போ தான் மூச்சே வந்தது, பயம் உறுத்திட்டேன் செல்லம். இவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஆம், எங்க போயிருந்த? இல்ல, தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் கச்சேரி விஷயமா பேசினாரா? அதான், சரி வாங்க பாப்பலாம். சூர்யா, என்னாச்சு? திடீர்னு தலைவலிக்கு தண்ணி. தெரியலமா, ஒரே பசி. வாங்க வாங்க வாங்க, தாத்தாவோட செல்ல குட்டி வாங்க. கல்யாணி எங்க? அவ தூங்கிட்டா மாமா. திவாகரன் வந்துட்டானா? இல்ல. வா, கொஞ்சம் சீக்கிரம் போடுங்கம்மா. என்னாச்சுடா உனக்கு இவ்வளவு அவசரப்படுற? டென்ஷன், டென்ஷன். கச்சேரி எப்படி இருந்தது? அசத்தி தூள் கலப்பிட்டோம்ல. என்ன அசத்திட்டோம்? சாப்பிடுறத நிறுத்து. சாப்பிட உட்கார்ந்துட்டு எழுந்திருக்க வேண்டாம், உட்காரு. இன்னைக்கு நீ என்னடா பாடு? சாப்பிடும்போது கொஞ்சம் சும்மா இருக்கு. இந்த சாப்பாட்ட தரதே சங்கீதம் தான், அதை இவன் மறந்துட்டான். ராகவர்தினி ராகத்துல சக்ஷ்ருதி ரிஷபத்துக்கு பதிலா காந்தாரத்தை ஏன் பாடின? உன் மனசுல பெரிய வித்வானுங்கிற நினைப்போ? அப்படி இருந்தா அந்த எண்ணத்தை மாத்திக்க. வாயில வந்ததெல்லாம் கண்டபடி கத்துனா அது சங்கீதம் ஆயிடாது. ஆண்டவனை நினைச்சு அடி நாதத்துல இருந்து பாடணும், அதுதான் சங்கீதம். நம்ம பக்தி, கோபம், சோகம், இது எல்லாத்தையுமே சங்கீதத்தின் மூலமா வெளிப்படுத்தலாம், வெளிப்படுத்தணும், அதான் சங்கீதம். அதுக்குத்தான் ராகத்தை உருவாக்கியிருக்காங்க. ராகத்தோட சுரஸ்தானம் மாறுச்சுன்னா அதோட பாவமும் ஸ்ருதியும் மாறிடும். நீ என்ன அப்பான்னு கூப்பிடணும்னா
நீ மகனோட ஸ்தானத்திலையும் நான் அப்பாவோட ஸ்தானத்திலையும் இருக்கணும். அது மாறிட்டா எல்லாமே மாறிடும். அந்த மாதிரிதான் சங்கீதத்துல ராகமும் ஸ்வரமும். குழந்தைகளுக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாஸ்டர் நீ. விடுங்களே, அவன் சாப்பிட்டு முடிக்கட்டும். தவறுகளை திருத்த வேண்டிய நேரத்துல திருத்தாம விட்டுட்டா அது அவனுடைய வாழ்க்கையே அழிச்சிடும். சரி விடுங்க. சாப்பிடு. நீ வருத்தப்படாதப்பா. நான் கொஞ்சம் பார்த்து பாடியிருக்கணும். கதவெல்லாம் போட்டியாச்சு. பின் கதவு? எல்லா கதவையும் சாத்திட்டு தாங்க நான் இங்கேயே வர்றேன். அந்த காலம் மாதிரி இல்ல. என்னதான் போட்டு போட்டு வச்சாலும் உள்ள பூந்து கொள்ளையடிக்கிறாங்க. சூரியனை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ? அவனை திட்டும் போது திட்டுறீங்க, அப்புறம் நீங்களே வருத்தப்படுறீங்க. பாடும்போது ஒன்னு ரெண்டு இடத்துல தப்பு பண்ணா, ஆனா அது மத்தவங்க யாருக்கும் தெரியல. அவன் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா நல்லா பாடலாம். சரிங்க, அப்படியே அவனுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிருச்சுன்னா. முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரே. 2-3 லட்சம் டொனேஷன் கொடுத்தாதான் வேலை கிடைக்குமா? அதுவும் சங்கீத வாத்தியார் வேலை. உனக்கு தெரியும்ல, அவன் பெரிய சங்கீத வித்வான் ஆவான்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு அதுல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. அவன் வாழ்க்கைய நம்மளே கெடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் எல்லாம் புரியுது. நாம யாருக்கும் எந்த தப்பும் செஞ்சதில்ல. ராஜியோட வீட்டு வேலை இன்னும் 1-2 மாசத்துல முடிஞ்சிரும்னு மேஸ்திரி சொன்னாரு. அது நடக்கும் போது நடக்கட்டும். நீங்க எதுக்காக அதை நினைச்சு கவலைப்படுறீங்க? திவாகரதா என்ன பண்றதுன்னு தெரியல. கல்ஃப்ல இருந்து அவன் வந்து ஆரம்பிச்ச எல்லா வேலையும் நஷ்டத்துல தான் முடிஞ்சிருக்கு. எல்லாம் நம்ம நேரம் அவ்வளவுதான். திவாகரனா இருக்கும், போய் லைட்டை போடு. என்ன இந்த நேரத்துல? அது கதரா, எனக்கு இறங்க தெரியும். என் வீட்டுக்கு எனக்கு போக தெரியாதா? நாங்க படம் பார்த்துட்டு வரும்போது இவரு ரோட்ல விழுந்து கிடந்தாரு, நல்லா குடிச்சிருக்காரு. காசு விஷயத்துல யார் கூடயே சண்டை போட்டிருக்காரு போல இருக்கு. என்ன அஷ்டான்டா, திருப்பி அடிபட்டா. ஒரு நாள் ரோட்ல வச்சு அஷ்டான்டா. என்ன வரோம் சார்? சார் ரோட்ல இருந்தவன வீட்டுல சேர்த்துட்டு அவார்டு வாங்கிக்கோ. என்ன பாக்குற? என்னங்க இதெல்லாம்? உள்ள வாங்க. போடே, எல்லாம் போ. சூர்யா, அப்ப உள்ள போப்பா. நம்ம முன்னாடியே அண்ணி அவன் உள்ள போன்னு சொல்றல. திவாகர், முதல்ல நீ உள்ள போ. நான் உள்ள இருந்தானா வெளிய இருந்தானா? நான் தான் வெள்ளங்காதான். இங்க பாரு, நான் உன்கிட்ட. விடுங்கப்பா, உங்க பாசம் அழியா வானா. நான் நாசமா போறேன், நாசமா போறேன். எங்க என் பையன் இப்படி ஆயிட்டான்? எல்லாம் சரியாயிடும்.